ஹாய், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் கிச்சன். வாங்க, ஒரு பீஃப், ஒரு கேஜ் பீஃப் எப்படி செய்கிறது, பீஃப் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கேஜி எடுத்தாச்சு, கழுவி வச்சாச்சு, பீஸ் போட்டு. அதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துருக்கோம் கர்டு, அடுத்தது மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், இது மிளகாத்தூள், குழம்புத்தூள் சொல்லல அது, அதெல்லாம் மட்டன் மசாலா ப்ளஸ்ஸு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், இது இவ்வளோ பொருளை எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன இதில் பவுடருக்கு சேர்ப்பேனா, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு அரிசி மாவு, சால்ட்டு, இதோடு சேர்த்து ரைஸ் பவுடர் ப்ளஸ்ஸு மைதா மாவு ரெண்டுத்தையும் இந்த பவுட்ரு ரீதியாக, மாவு ரீதியாக இதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது இல்லாமல் சிக்கன் கபாப் 65 மசாலா, அது ஒரு 10 ரூபா பாக்கெட்டு, மல்லித்தூள் ஒரு 10 ரூபா பாக்கெட்டு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு 10 ரூபா பாக்கெட்டு, இல்லாமல் ஒரு எலுமிச்சத்தூள், எலுமிச்சப்பழம் ப்ளஸ் வந்து ஒரு எக்கு, முட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் ஸ்பெஷலு என்னென்னா, மிக்ஸ் பண்ணுறது தான் இதோட ஸ்பெஷலு. இந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், இப்போ அந்த கறியோட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம், சால்ட் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டுமே வந்து எப்போதுமே ஒரு நான்வெஜ் செய்கிறோன்னா ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணணும். இது ஒரு கிருமி நாசினின்றதுனால மஞ்சத்தூளும் உப்பும் சேரும்போது அதில் உள்ள எல்லா கிருமியும் அழிக்கப்படும். அதனால் இதை ஃபஸ்ட்டு எந்த ஒரு நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அதில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபுல்லாக கறியில் எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பகோடாவுக்கு நம்ம 65க்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவசியமாக போடணும். எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இதில் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ரெண்டு டீஸ்பூன் போதும். அதுக்கு 1 கிலோன்றதுனால அது போதும், இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டால் கூட மிக்ஸ் தவறில்லை. அதுக்கப்புறம் தயிர் போட்டுக்கிறேன், ஒரு தேவையான அளவு, ஒரு 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நம்ம 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம்னா அந்த கறி ஃப்ளஷ் வந்து நல்ல நல்ல சாறு ஏற்றி கொடுக்கும். நம்ம வந்து அது கூட ஒரு 1/2 எலுமிச்சப்பழம், ஃபஸ்ட்டே 1/2 எலுமிச்சப்பழம் சேர்த்துக்குவோம். தனியாக நான் ஃபில்டர்லாம் பண்ணல, அந்த 1/2 எலுமிச்சப்பழம் காட்டணுமே அதை போட்டு பண்ணுறேன். 1/2 எலுமிச்சப்பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இது இல்லாமல் சில்லி பவுடர் தனியாக, தனி மிளகாய்த்தூள் இது தனியாக எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இதில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம கலக்க வேண்டிய தூளெல்லாம் சில்லி பவுடர் இப்போ ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இப்போ தேவையான தூளெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட் ரவுண்டு சேர்க்குறோம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துங்க, ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும். இப்போது பெப்பர் தூள் போட்டிருக்கிறேன் சில்லி பவுடரோட சேர்த்து, குழம்பு மசாலா போட்டாச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இது வந்து கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூனு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா 2 ஸ்பூனு,
சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். மல்லித்தூள் இப்போ இது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு காட்டினதான், அந்த தூள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போடுறோம். இப்போ வந்து சிக்கன் கபாப் 65 மசாலா இதை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதில் இதுதான் ஒரு பெரிய ரகசியமே, இந்த தூள்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இது ஃபஸ்ட் ரவுண்டு. இந்த ஃபஸ்ட் ரவுண்டை வந்து நல்லா பார்த்துங்க. இதை செஞ்சிட்டு நல்லா ஊற வச்சு, இதை ஊற வச்சுட்டு முட்டை போடுறோம். முட்டை போட்டோம்னா ஒரு முட்டை எடுத்துக்கிறோம். முட்டை எடுங்க, ஒரு முட்டையை மட்டும் உடைச்சி அதில் ஊற்றிக்கிறோம். அதை வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம எடுத்துக்கூடோம். அப்படியே சுற்றி தெளித்து விடுங்க. இப்போது இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அது அரிசி மாவு, மைதா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் மைதா தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம மசாலா பவுடர் ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டிருந்த அந்த மசாலா பவுடர்லாம் இது அப்படியே அதோடய பிசுபிசுப்பு தன்மையோட அந்த கம்ம மாதிரி ஒட்டுற தன்மையோடு அது எல்லாத்தையும் கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதனால் ரொம்ப மைதா போட வேணாம், லைட்டாக மைதா போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். நல்ல அந்த பகோடா வந்து பகோடா மாவு மாதிரி ஃபுல்லாக கலந்துருந்தா நல்லாயிருக்கும். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துங்க. அடுத்தது அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் அரிசி மாவு எதுக்குன்னா எண்ணெய் சுத்தமாக வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும், ரொம்ப எண்ணெய் உரியாது நம்ம பகோடாவில். அதனால் பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெயை நீங்கள் வந்து உரியாமல் இருக்குன்னா அரிசி மாவு சேர்த்தீங்க. அப்போது நம்ம அரிசி மாவுலாம் போட்டுட்டோம். இப்போது எந்த அளவு இப்போது ஃபஸ்ட்டு மைதா சேர்த்துருக்கோம், அடுத்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் தான் அரிசி மாவு. இப்போது அந்த சொன்னல அந்த எடுத்து வச்சுருந்த தூள்லாம் பாக்கி தூள்லாம் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டால் இது ரெண்டாவது ரவுண்டு போடுறோம். இப்போது மிளகாய் தூள்லேருந்து, அதாவது குழம்பு மிளகாய் தூள்லேருந்து, மட்டன் மசாலா தூள், இதுக்கு ஒரு அளவுன்னு பார்த்தா கரெக்டாக ஒரு குழம்பு தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுங்க. பெப்பர் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. மட்டன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சில்லி பவுடர்லாம் சும்மா கையால் ஒரு 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூன் அளவு போட்டுங்க. ஓகேங்களா? 1 கேஜிக்கு அது போதும். இப்போது அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அப்புறம் சிக்கன் 65 அந்த மசாலா தூள், இது இல்லாமல் நம்ம மல்லித்தூள், இந்த இதெல்லாம் நல்லா எடுத்துங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்க்கும்போது நல்ல ஸ்மெல்லு இழுத்து கொடுக்கும். ஒரு 5 வீட்டுக்கு 10 வீட்டுக்கு நம்ம சமைக்கிறது வாடை இழுத்து கொடுக்கும், என்னடா அந்த வீட்டில் சமைக்கிறாங்கன்ற மாதிரி கேள்வி வரும். அதனால் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மல்லித்தூள் போட்டுங்க, மல்லித்தூள் ஒரு மீடியமாக போட்டால் போதும், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ரவுண்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 எலுமிச்சை பழம் சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட் ரவுண்டு, ரெண்டாவது ரவுண்டில் ஒரு 1/2 எலுமிச்சை பழம் சேர்க்குறோம். 1 கேஜிக்கு ஒரு 1/2 எலுமிச்சை பழம் போதுமானது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஒரு சில்லி பவுட்ரு, இதை வந்து ஒரு கையால், எனக்கு அந்த அளவு தெரியுன்றதுனால நான் கையில் கொட்டி செய்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சம் தண்ணி பச கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால லைட்டாக கேடு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் சால்ட்டுக்கு 1 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் நான். ஏன் ஏற்கனவே கம்மியாக தான் போட்டிருந்தோம். இதை நல்லா போட்டு அதை பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ இதை நல்ல ஒரு மூடி போட்டு நம்ம இப்போது செய்ய போகிறதுனால ஃப்ரீசரில் வைக்க தேவையில்ல, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அதை போய் ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஊறின பிறகு நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்துருச்சுன்னா நல்ல மசாலா ஏறி இருக்கும். அது பாருங்கள் நல்ல மசாலா ஏறி இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுப்போம். வாங்க பாருங்கள், ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றும் போது நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே உள்ள வீடியோவில், நம்ம எண்ணெய் ஊற்றும் போது நல்லெண்ணெய் எப்பொழுதும் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. நான்வெஜ்னாலே நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. அப்படி நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்த முடியலன்னா கல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணி நல்லெண்ணெயை கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிங்க. மலச்சிக்கல் வராமல் நம்மளுக்கு பார்த்துக்கும். நம்ம உடம்பில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் அதிகமாக உண்டாகும். வாங்க பொரிச்சு எடுப்போம். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்ல பாருங்கள், நல்ல சூப்பராக சிம் ஃப்ளேம்லே வச்சு பொறிங்க. அதிகமான ஹீட் ஆன பிறகு நல்லா தெரியும், லைட்டாக புகை வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் போடும்போது நம்மளுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். அந்த பாருங்க எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, பாருங்க நல்லா வெந்திருக்கு. வெரி நல்ல உள்ளெல்லாம் வெந்திருக்கு தெரியுது. இது மாதிரி தான் நம்ம அதை பொறிச்சு எடுக்கணும். இப்போது நம்மளுக்கு 65 ரெடி. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஹாய், வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக, எல்லோரும் பார்த்து மகிழ்ந்ததுக்காக நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அழுத்துங்க. உங்களுக்கு எல்லா வீடியோவும் உடனுக்குடன் வரும், லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோவோட ஸ்பெஷல் ஒரு டிப்ஸ் சொல்கிறது தான், இன்றைக்கி ஒரு கொய்யாக்காவை பற்றியும் கொய்யா இலையை பற்றியும் அதோட நற்குணங்களை பார்க்க போகிறோம். இப்போது கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நல்ல இம்யூனிட்டி பவர், அதாவது தேவையில்லாத கொழுப்பு சத்தெல்லாம் எடுத்துகிட்டு தேவையுள்ள கொழுப்பு சத்தை அது கொடுக்கும். அது கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியில் எடுக்கும். இந்த கொய்யா இலை இருக்குது பார்த்திங்களா, கொய்யா காயை விட கொய்யா பழத்தை விட கொய்யா இலைக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது. இப்போ கொய்யா இலையை ஒரு டீ செய்து தினமும் ஒரு ஈவினிங் டைமு குடிச்சிட்டு வாங்களேன். அதுக்கு எப்படி டீ வைக்கிறதுனா, ஒரு 10 கொழுந்து இலையை போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல குண்டாக இருக்கிறவங்களாம் கொழுப்பு கரையும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பெஸ்டான ஒரு உடல் அமைப்பு கிடைக்கும், ரத்தத்தை சீராக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். அது மாதிரி வாய் பற்களில் உள்ள பூச்சி வாய் துர்நாற்றம் நீங்கும், வயிற்றில் உள்ள குடல் புழுக்கள் வெளியேறும். உடம்பு குடல் சுத்தம் உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க, அந்த குடல் சுத்தத்தை இது சரி பண்ணும், உடலை சீரமைக்கும். அதனால் கண்டிப்பாக இது உடல் சுத்தம் நல்லா இருந்தாலே உடம்பு நல்ல இம்யூனிட்டி பவரில் இருக்கும். எல்லாம் லாக்டவுனில் வீட்டில் ஸ்டே பண்ணிடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அரசாங்கம் சொல்கிறது கேளுங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.